You are going to do this multi million dollar film. I have given you all the best camera, best location, best lens. Where will you start? How will we start? How do we make the first creative decision? Shots. So, how do you decide on the shots? Story. Hmm? Story. Absolutely. Sit down. The the basis of making any decision in cinematography is the script. The real reason why we are cinematographers and why we are not still photographers is in still photography and cinematography you have the aperture, you have exposure, you have composition, everything is similar. But the difference is you're telling a story. I mean, you're telling a story, you're not telling a story as a function of space. But you are telling story as a function of time. What comes after what? That is what makes cinematography so musical. When I mean musical, I mean it is an art that exists in two-dimensional, it is a two-dimensional wall, and the two-dimensional wall, the light contrast which it is three-dimensional could What do I mean by that?

2D சப்ஜெக்ட் 3D டி ஆகணுன்னா லைட் ஃபிளாட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வராது நீங்கள் ஆக்சுவலி த்ரீ டீல பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்குது பாரிங் த்ரீ டி ஃபிலிம்ஸ் எல்லாமே டூ டீல்தான் பார்க்குறீங்க ஆனால் டூ டீலில் த்ரீ டி ஃபீல் ஆகிறதுக்கு தி மெயின் மேட்டர் இஸ் லைட் அண்ட் ஷேட் இந்த லைட் அண்ட் ஷேட் கிரியேட் பண்ணுறது தான் லைட்டிங் ரைட் ஸோ வென் are ஆர் கோயிங் something and சம்திங் அண்ட் we must understand that the story that we are talking also has light and shade. the story has light and shade. what is light and shade? the darkest is the shadow. the brightest is this. so the darkest is who? no, the villain. the villain is the darkest person and the you are going. in the kaddar dalmo, சமுதாயத்தில் ஒரு அநீதி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அநீதி அந்த அநீதியினால் தவிக்கின்ற ம மக்கள் அந்த அதை எதிர்க்கிற ஒரு ஹீரோ கடைசியில் ஆர்டர் திருப்பி வந்துடும் அது காமெடியாக இருந்தாலும் சரி அது ஒரு இதாக இருந்தாலும் சரி இட் இஸ் நார்மலி த கேஸ் ஆஃப் இரு இரு வெளிச்சத்துக்கு வருது இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியா ஒரு பெரிய மனிதன் அவன் ட்ரக் அடிச்சுட்டு நாஸ்தியாகி செத்து போனார்னு சொன்னால் அது ஒரு ட்ராஜடி அது ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது ஒரு டாப்பில் இருந்த மனிதன் எப்படி டவுன் ஆகுதுன்னு சொன்னால் யூஆர் கோயிங் ஃப்ரம் பிரைட்னஸ் டு டார்க்னஸ் வென் டூ பீப்புள் ஃபைட் யூமே இமேஜின் யுவர் ஃபை டேக்கிங் டர்ட்டி ஹேரி மாதிரி ஒரு படம் ஒருத்தன் வில்லன் ரொம்ப குரூவலாக இருக்கான் அவனோட குருவலாக இருக்கிற ஒரு ஹீரோ ஸோ இன்டர்வெல் ஐ மீன் கிளைமேக்ஸ் ப்ளாக் வரும்போது ஹூஇஸ் மோர் குரூவல் ஹூஸ் மோர் வயலண்ட் தான் கொஸ்டின் நாட் ஹூஸ் மோர் ஜஸ்ட் அது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஓடிக்கால் போலீஸ் வந்தாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனாங்க அந்த பழைய காலத்து படம் மாதிரி கிடையாது அவனை வெட்டி வெட்டி கொள்வது தான் இப்போ இருக்கிற ஒரு வயலன்ஸ் நம்ம காமிக்கிறோம் ஏனென்றால் வயலன்ஸே ஃபைட் பண்ணுறது வயலன்ஸ் வச்சுட்டு வேறு ஷெர்லா ஹோம்ஸ் படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் வில்லனை இன்டெலிஜென்ஸ் வச்சு நாக் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் தனி ஒருவனில் பார்க்குறீங்க ஸோ வென் யூஆர் லுக்கிங் அட் தேட்

நீங்கள் முதல் டிசிஷன் எடுக்க முடியும் அப்போ உங்களுக்குள்ள யாராவது கதை ப படிச்சிருக்கீங்களா என்ன கதை படிச்சிருக்கீங்க நீ கதை படிச்சிருக்கியா என்ன கதை படிச்சிருக்க என்னங்க ராமாயணம் படிச்சுருக்கியா சூப்பர்ப்பா படிக்கல அப்படி இருந்தால் நீங்கள் சினிமாட்டோகிராஃபி விட்டுட்டு போயிடுங்க ஏனென்றால் கதைக்கு நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ சினிமாட்டோகிராஃபி இருக்கக்கூடாது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலிருந்துக்கோ பிகாஸ் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கதை என்கிற விஷயம் வச்சு தான் நம்ம இந்த அஸ்திவாரம் போடுறோம் ஸோ அதனால் செய்து நீங்கள் போய் புக்கு படித்து ஏதாவது ஒரு புக்கு வாசிச்சிருக்கோம் புக்கு வாசிக்க முடியலன்னா ஸ்கிரிப்டு ஏன் என்றால் நம்ம இப்போ ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்கிறோம் எப்படி முடித்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சினிமாட்டோகிராஃபர் ஷூட் பண்ணுற முன்னாடி பேஜில் தான் கதை இருக்குது இந்த பேஜ் கதை வச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் நம்ம இந்த படம் பண்ணுறோமா இல்லையானு இந்த படம் நைட் எஃபெக்டில் எடுக்கணுமா டே எஃபெக்ட்டில் எடுக்கணுமா இது லொக்கேஷனில் எடுக்கணுமா ஸ்டுடியோவில் எடுக்கணுமா எல்லா டிசிஷன்ஸும் நீங்கள் எடுக்க போகிறது இஸ் பேஸ்ட் ஆன் அ ஸ்டோரி விச் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர் அந்த பேப்பரை நீங்கள் ரிஸ்பெக்ட் பண்ணி படித்து அது கவனமாக தலையில் ஏற்றுக்க முடியலன்னு வச்சுடுங்கோ நீங்கள் ஆக முடியாது விஎஃப்எக்ஸ் பண்ணலாம் கலர் கரெக்ஷன் பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்துடாதீங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என் கிளாஸில் சில பேர் லென்ஸ் பற்றி பேசுவாங்க இது பண்ணுவாங்க பட் இ கனாட் பி அ சினிமாட்டோகிராஃபர் பியாண்ட் அ சர்டன் ஸ்டேஜ் ஏன்னா நம்ம லைட்டின் அனுயாயிகள் ஆனால் நம்ம கதையின் ரசிகர்கள் இந்த கதையை வச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் இந்த பிரைட்டர் ஆக்கணுமா டார்க்னஸ்ஸாக எல்லாமே அதுலேருந்து உருவாகிறது ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஸ்டோரி அண்ட் த ப்ரொட்டாக்னஸ்ட்

மேட்ரு என்ன சொன்னா ஒருத்தன் ஒரு இன்னொருத்தனை ஏமாத்திட்டாரு ஓகே ஒரு பேர் வந்து எவனோ ஒருத்தனை கடிச்சிட்டாரு ஸோ தட் இட் இஸ் யோர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டு நாட் ஓன்லி அபேண்டன் பண்ணார் அவனை சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் குழந்தையை சாவடிச்சிட்டாங்க எல்லாம் சாவடிச்சு எப்படியாவது அவன் எஸ்கேப் பண்ணோம்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டார் பட் தட் மேன் சர்வை என்னன்னவோ கஷ்டங்கள் சர்வைவ் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டார் நவ் ஹீ இஸ் கம்மிங் ஸோ வாட் இஸ் இட் மீன்

வெஸ்டர்னில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன் வேர்சஸ் மேன் சொன்னால் ஈஸ் நான் ஒருத்தனை ஹேட் பண்ணுறேன் அவன் என்ன ஹேட் பண்ணுறாரு நான் இவனே சுடுவேன் அவனே சுடுவேன்னு சொன்னால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மேட்டர் இப்போ இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே ஒரு கேங்ஸ்டர் இன்னொரு கேங்ஸ்டரை சாவிடிச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தால் இதில் நீங்கள் என்ன விஷுவலி பண்ண முடியும் பேண்டிட் குவீனில் என்ன நடந்தது ஒரு லேடியே ரேப் பண்ணாங்க அதில் சில பேர் அவங்கள பிட்ரே பண்ணாங்க அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்க பேண்டிட் குவீன் இஸ் அ டிப்பிக்கல்

லேண்ட்ஸ்கேப் அந்த பெரிய பாறைகள் அதில் இருக்கிற அந்த ட்ரைனஸ் அந்த ட்ரைனஸில் அடித்து கொளுத்துற வெயில் வெயிலில் எப்போவுமே ஃபைட் பண்ணுவாங்க இதுதான் ஒரு டிப்பிக்கல் வெஸ்டர்னோட ஃபீல் அந்த வெஸ்டர்னில் என்ன இருக்கும் பாறை ஒடிகால் வெயில் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நகரத்துலேருந்து தூரமாக இருக்கிற ஒரு இடம் வேர் ஒன்லி தோஸ் டூ பீப்புள் வில் பி இதே இதுதான் டிப்பிக்கலாக இருக்கும் இந்த வெஸ்டர்னில் உள்ட்டாக அடித்தது இருக்குது என்ன சொன்னால் வெயில் தூக்கிட்டு பனி போட்டுட்டாங்க ஹீட்டை தூக்கி கோல்டு போட்டுட்டாங்க அண்ட் நேச்சுரல் எலிமெண்ட்டோட பேரை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஒரு மோட்டிவ் மாற்றின உடனே மேன் வேர்சஸ் மேன் ஸ்டோரியில் ரெவெனடில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துச்சு இது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க ஹவு த வெதர் அண்ட் த லேண்ட்ஸ்கேப் அழகான லேண்ட்ஸ்கேப் பனி இருக்கிற லேண்ட்ஸ்கேப் ஆனால் அந்த பனியிலேருந்து த கோல்டு நம்ம ஒரு வெள்ளை மழைன்னு சொல்லி நம்ம கோல்டை ரசிக்கிறவங்க ஏன்னா நமக்கு எப்போவுமே ஹீட்டு இருக்கிறதுனால வாண்ட் த கோல்டு ஃபாரஸ்ட் லவ் சாங் எடுத்தால் ஸ்னோவில் போகிறோம் இது ஸ்னோவிலே போட்டு செத்து இங்கேருந்து ஏர் வரும்போதே ஃப்ரீஸ் ஆகிற ஒரு கோல்டு அந்த கோல்டுக்குள்ளே நீ ஒரு கட்டு வந்தால் அது ஹீல் ஆக மாட்டேங்கிறது அப்போ ஒரு இதில் ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க சாவடிக்கிறாங்க அண்ட் ஃபைனலி ட்ரயம்ஃபிங்னு சொல்லும்போது ஒரு டெக்ஸ்டர் மாற்றிருக்காங்க அதே கதையில் ஒரு ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரியே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நியூ டைமென்ஷன் வருது ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் மேக் திஸ் திங் இமீடியேட்லி இம்பார்ட்டன்ட் இஸ் ஒன்று ரெவெனில் மேக்ஸிமம் இம்பாக்ட் வந்தது என்ன லொக்கேஷன் ரைட் ஸோ லொக்கேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த லொக்கேஷனில் என்னெல்லாம் வரும் ஒரு நல்ல லொக்கேஷன் சொன்னால் கடல் தீரத்தில் ஒரு படம் எடுக்கலாம் மலைகளில் ஒரு படம் எடுக்கலாம் எரிமலை பக்கத்தில் ஒரு படம் எடுக்கலாம் அல்லாட்டி நீங்கள் பாலைவனத்தில் ஒரு பட பட படம் எடுக்கலாம் நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கும்போது ஐந்து விதமான விஷயங்கள் திணைகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் இலக்கியத்தில் அந்த பிரிவு இருக்கிறதுனால யூஆர் ஃபைண்டிங் த சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் ஸோ யூ கேன் சூஸ் விச் லேண்ட்ஸ்கேப் யூ வாண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் மேட்டர் என்ன சொன்னால் அந்த லொகேஷன் எந்த டைம்ல நீங்கள் போய் ஷூட் பண்ணுறீங்க கிளைமேட் ரைட் ஸோ நீங்கள் சொன்ன அந்த மேட்டர் லொக்கேஷனில் எந்த டைமில் ஷூட் பண்ணுங்க ஸோ இந்தியன் ட்ரெடிஷன் பிரகாரம் ஜஸ்ட் லைக் வி சைட் இன் ஹவு இன் பாலை அண்ட் குறிஞ்சி முல்லை இந்த அந்த மருதம்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி ரித்துகளில் ஆறு ரித்துவாக நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் சொல்கிறோம் நார்மலி வெஸ்டர்ன் இதில் சம்மர் ஸ்ப்ரிங் ஒரு ஆட்டம் அண்ட் வின்டர்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் மிகப்பெரிய வித்தியாசம் மழைக்காலம்

அதுக்கப்புறம் ஹேமந்தம் வேர் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ப்ளூமிங் இது வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் கிடையாது அது ப்ரீ வின்டருக்குள்ளதை அண்ட் தென் ஃபைனலி சிசிரா இஸ் வின்டர் இப்படி தான் சன்ஸ்கிருத் லிட்ரேச்சரில் ஆறு விதமான இது காமிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம படங்களில் வருது நமக்கு தெரியாமலே இந்த படங்களில் வருது நம்மளே யூஸ் பண்ணுறோம் எனக்கு இதெல்லாம் தெரியல ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஒரு தலைவர் இதை பாம்பே படம்னு சொன்னாங்க பாம்பே பட்டத்தில் எதுக்கு எல்லாம் அந்த மழையிலே எடுக்கணும் பிகினிங்கில் ரெயின் மெஷின் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் செகண்ட் ஆஃப்பில் ஒரு சிட்டி எரிக்க போகிறோம் சிட்டி எரிஞ்சு ரெண்டு பேர் அங்கெங்கே அடிக்கும்போது முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் சண்ட சண்டை சா நடக்கும்போது கிரே ஸ்மோக்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் இருக்க போகிற அந்த கலரு நெருப்பின் கலர் மற்றதெல்லாம் கிரே பிளாக் டீப் கிரே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெருப்போட கலருக்கு ஆப்போசிட் என்ன நீளம் பசுமை ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு பசுமைக்குள்ளேந்து வர்ற அந்த இளைஞ லவர்ஸே அந்த ஒரு கடுமையான சிட்டிக்குள்ளே நெருப்பும் ஸ்மோக்கும் டஸ்ட்டுக்குள்ளே சிட்டியில் அவங்களோட பிஞ்சு குழந்தைகளை அவங்க விரி பிரிஞ்சு விட்டு அதை எப்படி திருப்பி கொண்டு வருது தான் கதை ஸோ அதுக்கு இது ஃபிக்ஸ்டு இது ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு சப்போஸிங் அதே பீப்புள் அதே மனுஷக்கு அதே ஒருகால் அரவிந்த் சுவாமியை நீங்கள் லவ்வர்ஸாக காமிக்கிறீங்க அலைப்பாயுதோட லவ் சீன் எடுத்துகிட்டு ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயினில் லவ் வீடுறாங்க அது இருந்தால் அவங்களுக்கு இம்பேக்ட் வந்துருக்குமா ஏன்னா அலைப்பாயுத சிட்டி பேஸ்ட் ஃபிலம் விச் இஸ் கோயிங் டு சிட்டி இது எப்படி சொன்னால் சிட்டியில் சாகிற சுச்சுவேஷன் சிட்டி எறிகிற சுச்சுவேஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு வில்லேஜில் போய் ஈரம் இருக்கிற வில்லேஜ் அப்படி ஒரு வில்லேஜே கிடையாது அப்படி ஒரு வில்லேஜே கிடையாது தமிழ்நாட்டில் போட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வில்லேஜ் எங்கே தனியே இல்லைங்க எப்படி போட்டு ஓட்ட போகிறோம் ஆனால் ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் அப்பேற்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜில் ஒரு ஃபிக்ஷனல் முஸ்லீம் சாங் ஒரு முஸ்லீம் கல்யாணம் திருமலா நாயக் பேலஸுக்குள்ளே இருக்குது அந்த முஸ்லீம் கல்யாணத்தில் கேர்ள்ஸு டான்ஸ் ஆடுறாங்க அப்படி ஒரு கல்யாணமே கிடையாது பட் நம்ம எல்லாமே ஃபிக்ஷனலாக க்ரியேட் பண்ணுறோம் ஏனென்றால் ஒரு அழகும் ஹாப்பினஸ்ஸும் இருந்த பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்குள்ளே அவங்க ஹிந்து முஸ்லீம் சொல்லி அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்போது ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் இருந்து தான் நீ ஏண்டா நீ போய் அங்கே அந்த கல்யாணத்தில் போய் இந்த பொண்ணை சைடு அடிக்கிறேன் அப்போவே நிறுத்தி இருக்கணும்ல இது ஆரம்பித்த உடனே ப்ராப்ளம் அப்போ கடல் இறம்புறது விண்டு வருது அந்த ஒரு ஃபோர்ட் வருது இதெல்லாம் யூ திங்க் இட் இஸ் ஆல் பை ஆக்சிடென்ட் இட் இஸ் நத்திங் இஸ் பை ஆக்சிடென்ட் இட் இஸ் பிளான் அண்ட் இஸ் அ சாய்ஸ் யூ மேக் சாய்ஸ் யூ மேக் ஆஃப் ட்ரைங் டு சே தட் யூ வில் டூ எவ்ரி திங் ஆப்போசிட் எப்படி நீங்கள் ஒரு ரயில்வே ட்ரெயினில் மீட் பண்ணலாமோ அதே மாதிரி ஒரு போட்டில் நீங்கள் மீட் பண்ணும்போது வேற ஒரு ஃபீல் வருது ஸோ இட் இஸ் டூ லவர்ஸ் மீட்டிங் டூ லவர்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் இது நீங்கள் எப்படி ஷூட் பண்ண போகிறீங்க இது என்ன கலர் வச்சு ஷூட் பண்ண போகிறீங்க என்ன லைட்டு யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ லொக்கேஷனும் கிளைமேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே லொக்கேஷனில் போய் நீங்கள் இப்போ வெயிலில் எடுத்திங்கன்னா அது ஒரு மண் ஒன்றும் இருக்காது ஸோ அந்த லொக்கேஷன் இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணுற போகிற அந்த சீனோட டைம் ஏனென்றால் அவுட்டோரில் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அவன் யாரு சூரியன் சூரியனே நீங்கள் வெல்லவே முடியாது சூரியனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஓடணும் ஸோ சூரியன் தான் எல்லாமே நம்மளை டிக்டேட் பண்ணுறது காலையிலேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் அவனோட ஹலோ சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டலாம் பேக் லைட்டி இங்கே வச்சிக்கலாம் சைட் லைட் எப்படி வரலாம் இந்த மேட்ரு நம்ம செ செட்டில் பண்ணுறது எல்லாமே இது ஸோ நீங்கள் உங்கள் சீனை உங்கள் மனசில் எந்த டைமில் செட் பண்ணுறீங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதும்போது டே நைட்டு தான் எழுதுகிறாங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது செவன் தேர்ட்டி நடக்கிறதா ரெல்லாட்டி எட்டு மணிக்கு நடக்கிறதா மல்லாட்டி ரெண்டு மணிக்கு ஆஃப்டர்நூன் நடக்கிறதா பட் அந்த லைட்டிங் கண்டினியூட்டி நீங்கள் எங்கே கொண்டு வர்றீங்க எப்போ நீங்கள் லாங் ஷார்ட் எடுக்க போகிறீங்க எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷூட் இன் ஸ்லாண்டிங் லைட் ஏன் ஸ்லாண்டிங் லைட் ஏன்னா லைட் பியூட்டிஃபுல்லாக பேக்கில் இருந்து வரும் ஒரு சைடில் வந்து அடிக்கும் இதில் நிறைய பேருக்கு பேக் லைட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேரும் பேசின்ட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பேக் லைட்டில் இருக்கும் அது எப்படி நடக்கும் அது மல்டிபிள் சன் தானே நிறைய கேமராமேன் அப்படியும் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க ரெண்டு பேர் பேசுவாங்க ரெண்டு பேருக்கும் பேக் லைட் இது நடக்கவே நடக்காது ஏனென்றால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை ஒரு சைடில் பேக் லைட் போட்டு இன்னொரு சைடில் ஃப்ரண்ட் லைட் போடுறதுக்குள்ள தில் இல்லை அதனால தான் பண்ணியிருக்காங்க இது மேட்ரு என்ன சொன்னால் ஒன்று ஹாஃப் லைட்டில் நீங்கள் ரெண்டெண்ணம் எடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் பேக் லைட் வச்சு ரெண்டெண்ணம் க்ளோஸ் அப்பு பேக்கில் ஹாஃப் லைட்டில் கொடுத்துருக்கலாம் அல்லாட்டி நீங்கள் சைட் லைட் போட்டுவிட்டு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் எக்ஸ்போஷரும் கான்ட்ராஸ்ட்டும் உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ பேசிக்லி நீங்கள் டைம் சூஸ் பண்ணும்போது நீங்கள் லைட்டில் என்ன தீர்மானம் பண்ணுறீங்க சொன்னால் இது பேக் லைட்டாக இருக்கணுமா ஃப்ரண்ட்டு லைட்டாக இருக்கணுமா அதாட்டி இது சைட் லைட்டாக இருக்கணுமா இவ்வளோதான் மேட்டர் இந்த மூணு மேட்டரில் நீங்கள் எங்கே போய் வைக்கிறீங்க ஒரு நல்ல ஃப்ரேமுக்கு நீங்கள் இது சூஸ் பண்ணுறீங்க ஸோ இன்வேரியபிளி நீங்கள் ஒரு டே எடுத்தீங்கன்னா டேக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது டொய்லைட் இருக்குது அதில் சீன் செட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் நீ எனக்கு ஃபுல் சீன் டொய்லைட்லேயே எடுக்கணும்னு சொன்னால் அதுதான் உன்னோட லாஸ்ட் ஃபிலிம் ஆகிடும் ஏன்னா பத்து நாள் நீ ஷூட் பண்ணுவேன் ப்ரொடியூசர் காலி ஆகிடும் உனக்கும் பேர் கெட்டு போயிடும் கைத்தட்டல் வாங்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் படம் கிடைக்காது ஸோ நீங்கள் லாங் ஷாட் எடுத்துகிட்டு அப் க்ளோஸ் அப்ஸு நெக்ஸ்ட் ஈவினிங்லேயும் எடுக்கணும் அதுவும் அதுக்கும் கண்ட்ரோல் வேணும் பேக்ரவுண்ட் லைட் ரீட் பண்ணும் ஸ்கை லைட் ரீட் பண்ணணும் அதனுடைய இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணோம் எப்படி அந்த டொய்லைட்டில் எப்படியாவது நீ எல்லோரும் உசுப்பேர்த்தி மூணு ஷாட் எடுக்கணும் அப்போ ரெண்டு கேமரா வச்சு ரெண்டு செட்டப் அடிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு ஒன் டூ டேஸ் எல்லோரும் ஒத்துப்பாங்க அதுக்கு மேலே நீ சீன் எடுக்க ஆரம்பித்தேன் கெரியர் க்ளோஸ் ஸோ காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் த ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் நல்ல ஷாட் கிடைக்கணும் உங்களுக்கு பாராட்டு வேணும் ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷனோட ப்ராப்ளமும் புரிஞ்சுக்கணும் ஸோ இது பண்ணும்போது கிளைமேட் அதுக்கப்புறம் டைம் ஆஃப் த டே உங்களோட மைண்டில் மூணு விதமான லைட் என்னன்னு சொல்லுவோம் நான் இப்போ சொன்னது பேக் லைட் சைட் லைட் ஃப்ரண்ட் லைட் இது எங்கே செட்டப் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் வாட் டிட்டர்மின்ஸ் பேக் லைட் ஃப்ரண்ட் லைட் சைட் ரைட் லைட் வாட் டிட்டர்மின்ஸ் யூ நியூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ மீன் ஒரு லொக்கேஷனுங்கிற விஷயம் அது ஃபிக்ஸ்டு கடல் தீரம்னு சொன்னால் அதில் டவுட்டே கிடையாது கடல் தீரம் இந்த பேக் லைட் ஃப்ரண்ட் லைட் சைட் லைட் இருக்குல்ல அதில் யார் டிசைட் பண்ணுறது அது இல்லை இல்லை அது யார் டிசைட் பண்ணுறது அது டைரக்டர் டிசைட் பண்ணுறதா கேமராமேன் டிசைட் பண்ணுறதா ஆர்ட் டைரக்டர் ஏன் வெளிச்சத்துக்கு ஒரு பேக் லைட் இருக்கா வெளிச்சம் வரும்போது ஆ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எங்கே கேமரா வைக்கிறீங்க அதுதான் டிசைடு காலையில் வெளிச்சம் வந்துட்டு இருக்கு நீ இப்படி எடுத்தா அது பேக் லைட் நீ இப்படி எடுத்தா அது ஃபிரண்ட் லைட் புரியுதோ சோ இது டிசைட் பண்ணுறது பேக் லைட்டாக ஃப்ரண்ட் லைட் நீ ஒரு கேமராமேன் ஸோ த பாயிண்ட் ஆஃப் வியூ அட் பிளேசிங் த கேமரா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் அதில் காம்போசிஷன் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இங்கே கேமரா வைக்கிறீங்க அல்லாட்டி இது சைட் லைட் ஆகிடும் இங்கேருந்து வர லைட்டு இப்படி வச்சா ஹாஃப் லைட்டு இப்படி வச்சா ஃப்ரண்ட் லைட்டு இப்படி வச்சா பேக் லைட்டு இந்த நைன்டி டிகிரிஸில் நீ டிசைட் பண்ணுற என்ன கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு எப்போ நீ கேமரா எடுத்தாலும் இங்கே ஒரு ஷார்ட் எடுத்தால் இப்படியும் பாருங்கள் ஆப்போசிட் யோ பாடிஸ் லைக் திஸ் யூ டேக் அ ஷார்ட் லைக் திஸ் ஜஸ்ட் டேர்ன் அண்ட் லுக் பேக் டேர்ன் அண்ட் லுக் இயர் நெவர் தட் தட் ஷுட் ஆல்வேஸ் ஹேப்பன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லொக்கேஷன் வந்து இருந்தால் இப்படி பார்த்தா இந்த இது கான்ட்ராக்ட் ரேஷியோ வரும் இது இங்கே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது இங்கே வந்துடும் உங்கள் மைண்டில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருந்தால் ஒரு காம்பஸ் மாதிரி சூரியன் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் இது இது வச்சா இது இந்த பிரச்சனை இது வைச்சா இந்த பிரச்சனை இது வச்சா இந்த பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சிடும் ஸோ

ரொமான்டிக் சீன் சொன்னால் வாட் வில் யூ டூ ஒரு ரொமான்ஸ் சீன் நீங்கள் எந்த லைட்டில் எடுப்பீங்க ஒரு உங்களுக்கு ஒரு சீன் வரணுன்னா ஒரு வீரமாக இருக்கிற சீன் வரணுன்னா வாட் வில் வி டூ சாஃப்ட் லைட்டில் வரும்போது வி ஃபீல் ரொமான்ஸ் மோர் ஹார்டாக இல்லை வென் சம்திங் இஸ் சாஃப்ட் மீன்ஸ் the ஸ்கின் ஆஃப் த உமன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் பீப்புள் வென் தி ஆர் இன் லவ் யூ சீ த ஐஸ் ஏன்னா கண்ணு தான் த பாஸ்போர்ட் டு த மைண்ட் ஒரு மனிதனுடைய சிந்தனை என்னன்னு சொன்னால் அது கண்ணுக்குள்ளே தெரியுது சொல்கிறது வேறு விஷயம் இருக்கலாம் அவன் பொய்யா சொல்லலாம் அவன் சீட் பண்ணலாம் ஆனால் அவனுடைய கண்ணு வில் டெல்யூ வாட் ஹீஸ் ஃபீலிங் ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் கேமரா வைக்கும்போது அந்த ஆர்டிஸ்டோட கண் வெளியே வரணும் நிறைய பேர் லைட் பண்ணுறாங்க பட் அவங்க கண்ணை மிஸ் பண்ணிருக்கிறாங்க கண்ணை மிஸ் பண்ணும்போது அந்த ம அந்த கேரக்டரோட மனசு உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியாது அந்த அதனால் இந்த சாஃப்ட் லைட் வரும்போது கண்ணு கீழே ஷேடோ போயிடாது இந்த பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எடுக்கும்போது இங்கே டார்க் பேட்ச் வரும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பலாருந்து போட்டு ஒரு ஃபில்லு போட்டால் இந்த இப்படி ஆகிடும் ஆள் அதுக்கப்புறம் கண்ணே தெரியாது தென் யூ டோன்ட் ஃபீல் எனி இமோஷன் காலையில் என்ன இமோஷனாக நீ பொண்ணுக்கு லவ் சொல்லும்போது நீ போய் க அதிகாலையில் ஆறரை மணிக்காக போய் சொல்கிறீங்க லவ் இப்போ டைம் கிடைக்கும்போது நீ போய் ஐ லவ் யூ சொல்லுவேன் இதுக்காக பட் ஃபோட்டோகிராஃபியில் வரும்போது சிக்ஸ் தேர்ட்டி இந்த மார்னிங் பள்ளி தேக்கிலையோ பல்லு தேய்க்கலையோ ஆனால் லைட்டு கரெக்டாக இருக்கு மேட்ரு என்ன சொன்னால் கண் தெரியுது உனக்கு அழகாக இருக்கிற ஸ்கின் ஸோ டெக்ஸ்சர் அண்ட் ஐஸ் ஆர் டிட்டர்மினிங் யுவர் சென்ஸ் ஆஃப் ரொமன்ஸ் இதுவுமே பர்ன் அவுட் ஆகாமல் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் லாட்டிட்யூடுக்குள்ளே இருக்கிற மாதிரி அழகான லைட் இருக்கிற டைமில் when ஸ்கின் அண்ட் த ஐஸ் லுக் பியூட்டிஃபுல் அண்ட் and whatever வே யூ வாண்ட் மேக் it இட் நார்மலி லுக்ஸ் குட் இதுவே அதே கடல் தீரத்தை நம்ம ஒரு ஃபைட்டு கெடுக்கும்போது தென் யூ டோன்ட் மைண்ட் ஷூட்டிங் அட் டுவெல் ஓ கிளாக் இன் தி ஆஃப்டர்நூன் பிகாஸ் அந்த கடுமையான வேலையை அவன் சண்டை போடுறான்டா டாக்டர் வந்து அடிக்கும்போது அவனோட மசில் தெரியணும் அதை கட் லைட் போடுவீங்க அது பண்ணுவீங்க இட்வில் பிகம் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷோ த உழைப்பு மசில்ஸ் இதுக்கெல்லாம் காமிக்கும்போது யூ யூஸ் ஹார்ட லைட் சிமிலர்லி வென் யூ வாண்ட் டு ஷோ தட் த கேர்ள் இஸ் கான் அண்ட் ஐ ஆம் லாஸ்ட் இன் திஸ் பிளேஸ் தென் த விண்ட் கம்ஸ் இன் த லைட் பிகம்ஸ் கலர்லெஸ் இட்ஸ் க்ளவுடி த ஸ்கின் இஸ் லாஸ்ட் இட்ஸ்

நீ ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது உனக்கு வீரமும் காமிக்கணும் அது கூட பயமும் காமிக்க முடியணும் ரொமான்ஸும் காமிக்க முடியணும் அது கூட லாஸும் காமிக்க முடியணும் உனக்குள்ள அந்த குவாலிட்டி இருக்கணும் அதனால் நீ தூங்கும்போதும் உன் பக்கத்தில் ஸ்டில்ஃப் கேமரா வச்சுக்கோ உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் உன் டோயை நீ ஷூட் பண்ணிக்கோ பட் யூ மஸ் ஷூட் டே பிகாஸ் யூ ஷூட் பி ஏபிள் டு டேர்ன் ஒரு இந்த சீக்வென்ஸில் ஒரு லவ் சீன் எடுக்க போகிறீங்கன்னா இங்கே இருந்து எடுக்க போகணுமா இங்கே இருந்து வரணுமா எப்படி வரணும்னு சொல்லணும் இதே அவன் விட்டு போனார்னு சொன்னால் ஹவு டு ஐ ஷோ இட் ஹவு டு ஐ டூ இட் தட் மஸ்ட் பி தாட் ஆல் த டைம் இன் யுவர் மைண்ட் யூ ஆர் அ பர்சன் ஹூ கேன் கிவ் ஒன் பஞ்ச் பட் அ கவுண்டர் பஞ்ச் ஆல்சோ யூ ஷூட் பி ஏபிள் டு கிவ் பிகாஸ் எனி ஸ்டோரி வில் ஹாவ் தட் இட் வில் ஹாவ் பாசிட்டிவ் இட் வில் ஹவ் நெகட்டிவ் இட் வில் ஹாவ் வீரம் இட் வில் ஹாவ் கோழை இட்வில் ஹேவ் பி லவ் அண்ட் இட் ஐவில் லவ் ப்ரேக்அப் இருக்கும் ஹீரோயின் இன்ட்ரட்ஷன் பாட்டு இருக்கும் ஹீரோன் விட்டு போனதுக்கப்புறம் பாட்டு இருக்கும் இது ரெண்டும் எடுக்கிறதுக்கு நமக்கு முடியணும் அது நீங்கள் எப்படி காம்பசிஷனில் பண்ணுறீங்களா அல்லாட்டி லைட்டில் பண்ண போகிறீங்களா அல்லாட்டி கலரில் பண்ண போகிறீங்களா அல்லாட்டி செக் பண்ணுற டைமில் பண்ண போகிறீங்களா யூனோ எவ்ரிதிங் இஸ் தேர் ஸோ நவ் யூ சீ சாங்ஸ் திடீர்னு பார்த்தா ஒரு மிஸ்ட் வரும் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏதோ பண்ணுவாங்க பட் த பெட்டர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்க அந்த மிஸ்ட்டும் லைட்டும் எல்லாம் கூட சேர்ந்துட்டு அந்த பாட்டுடைய இமோஷனில் கொண்டு வந்து நிற்கும் அப்போ அந்த பாட்டு நிற்கிறது பிகாஸ் பாட்டு இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர் ஏன்னா ரியலிசத்துலேருந்து நீங்கள் விட்டு போறீங்க டயலாகுக்கு அப்பார் ஒரு கவிதை விஷுவலில் நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு பாட்டில் நமக்கு முத்திரை கொடுக்கறது பாட்டு ஸோ அதை விட்டுடக்கூடாது அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மா டான்ஸ் மாஸ்டர் ஏதாவது சொல்லுவார் மற்றவங்க ஏதாவது சொல்லுவார் நீ அதை கேட்கவே கேட்காது நீ பாட்டு முதல்ல கேட்ட உடனே ஒரு இமோஷன் ஏற்றுக்கா அந்த இமோஷனை நீங்கள் எப்படி உள்ளே கொண்டு வர்றீங்கன்னு அதுக்காக நம்ம உழைக்கணும் அதே மாதிரி அந்த பாட்டு தான் அந்த லவ்வை க்ரியேட் பண்ணுறது இதனோட ஆப்போசிட்டை நீங்கள் செட்டப் பண்ணி பிரிவு வச்சுருங்க ஸோ நீ டெலிஃபோட்டோவில் பாட்டு எடுத்துகிட்டு இருந்தால் பிரிவு வைட் ஆங்கிளில் வரும் சேர்ந்தது வடிகால் மிஸ்டில்னு சொன்னால் பிரியறது லைட்டில் வரும்போது சேர்ந்தது ஒடிகள் இருந்தால் பிரிகிறது நைட் எஃபெக்ட் எப்படி சம்திங் நீங்கள் அந்த ஆப்போசிட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கதையோட மூமெண்ட்டோட மெயின் ஃபேக்டர் இஸ் ஆப்போசிட்ஸ் அது நீங்கள் எப்படி ஒரு எழுத்தாளர் ஆப்போசிட் வைக்கிறாரோ வானும் மண்ணும் இப்படி தானே எழுதுகிறாங்க அவங்க இட் இஸ் நாட் ரைட்டிங் வானமும் வடிகால் மேகமும் தட் யூடோன்ட் கெட் தட் ஃபீலிங்

நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் நைட் எஃபெக்ட் வேணாம்ப்பா ஏன்னா நம்ம தூக்கம் போயிடும் பேஜார் பிடிச்சது டேயிலே எடுக்கலாம் நீ டேயில் போனால் ரொம்ப ஈஸி பட் உனக்கு கண்ட்ரோல் டேயில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டஃப் எங்கே வச்சாலும் ஃப்ரேம் கிடைக்கும் நைட் எஃபெக்டில் நீ லைட்டு போட்டால் தான் ஃப்ரேம் தெரியும் ஸோ நைட் எஃபெக்ட்டு ஒரு பீரியட் ஃபில் சொன்னால் அதோட பெட்டர் ஒன்றுமே கிடையாது நீ இங்கே வந்துவிட்டும் நைன்டீன் ஃபிஃப்டி க்ரியேட் பண்ணலாம் அங்கே அங்கே ஆஃப் பண்ணிடுறேன் அவன் அது என்ன சரவணாக போகணும் அங்கே லைட் போடாது எதுவுமே லைட்டு லைட்டு போட்டுக்கோ மேட்ரு முடிஞ்சிடும் பட் கண்டெம்பரரி நைட் சொன்னால் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் லைட் இருக்குதுப்ப எந்த புக்ராமம் போனாலும் அவங்க எல்இடி லேம்ப் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் ப்ரைட்டாகவே இருக்கு ஆனால் இருள் மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது ஃபோட்டோகிராஃபியில் அதுலேருந்து தான் பயம் வருது அதுலேருந்து தான் வெக்கம் வருது அதுலேருந்து தான் ஒரு டார்க்னஸ்லேருந்து உள்ள வர் ஒரு ஆள் வெளியே வர்றார் இஃப் இட் நீங்கள் பழைய காலத்தை படம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த உடைகோல்ல புரிய பறவை ஒரு தொப்பியெல்லாம் போட்டு அவங்க ஒரு கோட்டெல்லாம் போட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஃபாரின் ஃபிலிமே அடிச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க மேட்ரு என்ன சொன்னால் தேர் ஆல் இன்ஃப்ளூன்ஸ் பை ஃபிலிம் வார் ஹம்ஃப்ரி போகாட்டோட படங்கள் பார்த்துட்டு அதனோட பாதிப்பில் எடுத்த படங்கள் அதில் என்ன மேட்டர் தெரியுமா தேவர் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் பை டிடெக்டிவ் ஃபிக்ஷன் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் சொன்னால் எது நடு எது உண்மை எது உண்மையில் பொயின்னு நமக்கு தெரியாது ஸோ ஒரு ஹீரோ வந்துட்டு பொய் ஒரு உண்மையை தேடுறாரு அன்பை உண்மையை தேடும்போது ஒரு அழகான பொண்ணு நிற்கும் அந்த பொண்ணை நம்பிட்டு போனால் அவள் ஆக்சுவலி ஃப்ராடாக இருக்கும் அதுக்கு ஃபெம் ஃபத்தால்னு வந்து ஒரு பேர் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது எது ரைட் எது ராங்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க முதல்ல ஒரு தொப்பி கொண்டு வந்து வச்சுருக்காங்க தொப்பி போட்டுட்டு இதுங்க கட்டர் மாதிரி கண்ணில் லைட் இருக்காது நோஸில் தான் லைட் இருக்கும் இங்கே இருக்கும் ஸோ அதில் என்ன தெரியுது டாப்லேருந்து நீ லைட் போடும்போது இந்த இது வச்ச உடனே லிப்பில் மட்டும் அந்த பொண்ணுக்கு ரெட் லிப்ஸ்டிக் கொடுத்து வைச்சா இது யார் இது நம்ம நம்ம லவ் பண்ணுறவெல்லாம் இது நம்மளை சாவடிப்பாரான்னு வந்துடும் ஒரு லைட்டில் நீ பண்ணுறேன் ஒரு கேரக்டர் இதே மேட்டர் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட் லைட்டில் லைட் பண்ணி அந்த மிஸ்ட்ரி போயிடும் எவ்வளோ பேருக்கு இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது டேய் டேய் உங்களுக்கெல்லாம் சொல்லுடா நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஒரு லைட்டுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன்டா ஆ உனக்கு இருக்கா இல்லை உனக்கு நீ பாடி பில்டிங் வேறு என்ன பண்ணுறேன் ஆ நீ ஆ ஆ இருக்கு ஓகே அப்பா அப்பா நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபீலிங்ஸில் நீங்கள் ஒரு சீன் போடுறீங்க எங்கே லொகேஷன் செட் பண்ண போகிறீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் அண்ட் கேர்ள் மீட் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ல போகிறீங்க அவள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வேற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க இது செட்டில் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம்லாம் பண்ணி உனக்கு ஒரு கொஞ்சம் பைசா வந்திருக்கு அதில் ஒரு டைட்டனில் இரு தனிஷில் போய் சீப்பெஸ்ட் ரிங் ஏதோ வாங்கிட்டு அவளுக்கு கொடுக்க போகிறேன் அவளோட பர்த்டே எங்கே நீ செட்டப் பண்ண போகிறேன் காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் வெரி குட் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் இந்த பொண்ணுக்கு ரிங் கொடுக்க போறேன் இதில் லைட் என்ன இப்போ ஏற்பட்ட லைட்டாட்டாக ஹேங்கிங் லைட் இருக்கலாம் வாம் சொல்லிட்டாரு எப்படி இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு எய்த் ஃப்ளோர் ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டரெண்ட்டில் பொண்ணு கேண்டில் லைட் மேட்ரு என்ன சொன்னால் ரொமான்ஸ் வரும்போது மெழுகு தெரியும் வந்ததுப்பா சர்ச்ிலேருந்து எப்படியாவது மெழுகு திரி கொண்டு வந்து வச்சுருவாங்க ரொமான்ஸ்னா ஏன் ஏன் ஒரு டியூப் லைட் வைக்கக்கூடாது ஏன்னா அது பாத்ரூமில் வைக்க வேண்டிய லைட்டு அது கொண்டு வந்து இங்கே வச்சா அதில் ரொமான்ஸே கிடையாது ஃப்ளிக்கரிங் லைட்டாக கான்ஸ்டன்ட் லைட்டா வாம்ம் லைட்டாக கூல் லைட்டா அந்த லைட் கீழேந்து வருதா அது மேலேந்து வருதா ஸோ ஒரு வெளிச்சத்தை வச்சு உங்களுக்குள்ளே எல்லாமே ஒரு ஃபீலிங் என்ன வந்ததுன்னு சொன்னால் ரொமான்ஸ் சீன்டிகால் ஒரு பயங்கரமான ரெஸ்டரெண்டில் இருந்தாலும் ஒரு ஃப்ளிக்கரிங் லைட் வச்சா தான் அந்த ரொமான்ஸ் வருது புரியுதா ஸோ நம்ம மனசுக்குள்ள ஆனால் நீங்கள் யாருமே அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு அழகான பொண்ணு முன்னாடி போய் நிற்கலை ஒரு ஆள் பாடி மட்டும் பில்ட் பண்ணிட்டு இருக்கார் இன்னொரு ஆள் தேவதாஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு லைட் இருக்குல்ல இப்படி ஒரு பொண்ணு வந்தால் எங்கேயாவது அவ என்ன ஐ லவ் யூன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நம்ம காஃபி ஷாப்பில் போய் லைட் பண்ணி சொல்லிப்பா சொல்லிக்கலாம் இது நம்ம லைட்டோட லவ்வர்ஸ் லவ் பண்ணுறோம் ஆனால் லைட் லவ் பொண்ணோட மெயின் மேட்டர் எனக்கு லைட்டு தான் அவர் ராங்கான லைட்டை சொன்னால் என்னால் தலையில் ஏற்றுக்க முடியாது ஸோ த லைட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேக்டர் தட் த குவாலிட்டி ஆஃப் லைட் இந்த லைட்டிங் நீ பண்ண ஆரம்பிச்சா நீ எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்புறம் அது வார்ம் லைட்டாக கோல் லைட்டாக ஃப்ளிக்கரிங் லைட்டாக ஓடிக்கால் ஸ்டக் கான்ஸ்டன்ட் லைட்டாக மூவிங் லைட்டாக ஸ்டாட்டிக் லைட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் ஒரு ரோட்டில் வந்து விழுந்துட்டாருன்னு சொன்னால் வா 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 அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ளிக்கரிங் லைட் வரும் கீழேந்து ஆட்டோரிக்ஷா லைட்டு இருந்து வருது லைட் எங்கேங்கோ வருது அந்த லைட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் மூவிங்காக இருக்கலாம் அது ஸ்டெடியாக இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ளிக்கரிங்காக இருக்கலாம் அது அது வெல்டிங் லைட்டோட ஆர்க்காக இருக்கலாம் இல்லாட்டி மின்னல் அடிக்கிற லைட்டாக இருக்கலாம் நேச்சுரல் லைட்டாக இருக்கலாம் கிரியேட்டட் லைட்டாக இருக்கலாம் அதில் கலர் டெம்பரேச்சர் இருக்குது வேறு மேட்ருக்கு யாரெல்லாம் நிலாவில் வெளியே வெளியே போயிருக்கீங்க நிலாவில் நடந்திருக்கீங்க நீங்கள் நடந்துருக்கீங்களா நிலாவில் யாரோட நடந்துருக்கீங்க அலோனா கேர்லோட ஓகே கேட்ச் பாருங்கள் பண்ணலனா எ டெஃபினட்டாக நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சீக்காவில் சீட்டு கிடைக்கிறதோ இல்லையோ நீங்கள் போய் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு நிலா லைட்டில் போய் பாருங்கள் எங்கேயாவது இங்கே லைட் இல்லாத இடத்துக்கு போய் நிலாவில் நீங்கள் அந்த பொண்ணை பாருங்கள் உங்களுக்கு அவளுடைய லிப்ஸ் பிங்காக தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் பாயிண்ட் இஸ் இன் ரியல் நிலா லைட் புல்லின் பசுமை தெரியாது ஸ்கின்னின் பிங்க் தெரியாது ஏனென்றால் த லைட் இஸ் பிலோ த திங் வேர் ஒன்லி த ராட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஸோ யூ ஆல்மோஸ்ட் சீ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஸோ நிலாங்கிற விஷயம் ஷூட் பண்ணும்போது நம்ம அநேகமாக ஒரு ப்ளூ ஃபில்டரும் க்ரீன் ஃபில்டரும் போடுறோம் ஏன் க்ரீன் ஃபில்டர் போடுறோன்னு சொன்னால் ஸ்கின்ல இருக்கிற பிங்கை கட் பண்ணுறதுக்காக நம்ம அது போடுறோம் இதை நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது பட் மேட்ரு என்ன சொன்னால் ஸ்கின்ல லைவாக இருக்கிறது ஒரு டெட் பாடியாக இப்போ நம்ம ஸ்கின்னை காமிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை தேய்ச்சி விட்டுட்டா அது டெட் பாடியாக தெரியும் நீங்கள் டெட் பாடி ஷார்ட் எடுக்கும்போது ஸோ இந்த ஸ்கின்னோட லைஃப் இருக்குல்ல அது போயிடும் ஷைன் போயிடும் மேட் ஆக்கிடும் அதே மாதிரி மூன் லைட்டில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூன் லைட் பேக் லைட்டு மூன் லைட்டாக வைக்கணுமா சைட் லைட் மூன் லைட்டாக வைக்கணுமா வந்து இம்பார்ட்டன்ட் டே ஃபார் நைட் ஷூட் பண்ணும்போது ஸோ மூணுங்கிற விஷயம் ரொம்ப ரொமான்டிக் வெண்ணிலவே வெண்ணிலவே அதுதான் நம்ம எல்லாரும் எழுதுகிறோம் சூரியனே சூரியனே நான் லவ் பண்ணுறேனே சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் வெண்ணிலவே வச்சு தான் லவ் பண்ணுறாங்க அந்த வெண்ணிலவுக்கு வர்றது பேட்டர்ன் சொன்னால் அந்த லைட்டுக்கு வர அழகு அந்த ஆட்மாஸ்ஃபியர் ஆஃப் இரவுக்கு வர இமோஷன் நம்ம மட்டும்தான் இருக்கோம் உலகத்தில் வேறு எல்லாமே போயிடுறது பொண்ணும் ஆணும் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த இமோஷன் நீங்கள் கேப்சர் பண்ணுறதும் குவாலிட்டி ஆஃப் லைட்டில் இன்டென்சிட்டி மட்டும் இல்லை அதனோட கலர் குவாலிட்டி அதே நேச்சுரல் லைட்டாக ஆர்டிஃபிஷியல் லைட்டாக ஃப்ளிக்கரிங் லைட்டாக இது எல்லாமே அதுக்குள்ளே வருது அந்த குவாலிட்டி ஆஃப் லைட்டில் இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வி ஆர் கோயிங் இஸ் இன் டு த செட் செட்டில் போகும்போது என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க மீனிங் வார்ம் கலர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களா கூல் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம அந்த பம்பாய் சொன்ன மாதிரி கிரே அண்ட் டஸ்ட்லேருந்து ஈரமும் க்ரீனும் யூஸ் பண்ணுறீங்களா அந்த பேலட் அநேகமாக ஒரு போஸ்டர்ஸ் எடுத்து பாருங்க ஒரு காமெடி போ ஃபிலிம்னு சொன்னால் போஸ்டர் எப்போவுமே ஒயிட்டில் இருக்கும் ரொமான்டிக் காமெடிஸில் போஸ்டர் ஒயிட்டில் இருக்கும் அதே மாதிரி வார் ஒரு மேன் வர்சஸ் வேன் வரும்போது பேக்ரவுண்ட் டார்க் ஆகிடும் ப்ரௌன் ஆகிடும் அதே மாதிரி ரொமான்ஸ்னு சொல்லும்போது பூக்கள் எல்லாம் எல்லோ கலராக இருக்கும் யூவில் நெவர் சி அ ரொமான்ஸ் ஃபிலிம்

is composition ஒரு ஆக்ஷன் நீங்க எடுக்கும்போது அந்த ஆக்ஷனே எதுக்காக நீங்க How many different kinds of shots are there ஒரு வால்யூம் வைஸ் நீங்க பார்க்கும்போது ஒரு மூணு டைப் ஷார்ட் சொல்லுங்க அப்புறம் க்ளோஸ் அப் தான் சினிமாவோட மிகப்பெரிய மேட்ரு close up matter what is so great about close up reactions exposition expositions, audience close absolutely lot of things let me tell you one thing nare per nare book about long shots compositions but simply nama na. why do you need a long shot establishing what

தட்ஸ் <laughs> ah, the திங் வாட் ஆர் தே doing? So, எங்கே அவர் இருக்காரு எங்கிற விஷயம் லாங் ஷார்ட்ல வருது என்ன செய்யறாருன்னு சொன்னா அது மிட் ஷாட் தான் இருக்கும் ஒரு கன் எடுத்து இப்படி இருக்கணும்னு சொன்னா இது மிட் ஷாட் ஓகே ஒரு ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணணும்னா மிட் ஷாட் ஏன்னா அலாட்டி இது இப்படி போட்டு பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் டோர் ஓப்பன் பண்றாரு அயனிங் பண்றாரு துவைக்கிறாரு இது எல்லாமே மிட் ஷாட் பிகாஸ் செய்யறது நம்ம கை வச்சு கால் வச்சும் செய்யலாம் மெஸ்ஸியாக இருந்தால் நீங்கள் பால் அப்படி தட்டி இப்படி எல்லாம் வரலாம் பட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் எவர் வி டூ இன் ஆக்ஷன் ஒருத்தனை தள்ளுறதா ஒருத்தனோட கெஞ்சுறதோ ஒருத்தனுக்கு பாடுறதோ இது எல்லாமே மிட்ஷாட்டில் தான் வரும் ஸோ செய்யறது எல்லாமே மிட்ஷாட்டில் க்ளோஸ் அப் எதுக்கு ஃபீலிங்ஸ் கரெக்ட் டயலாக் நீங்கள் லாங் ஷார்ட்ல சொல்லலாம் மிட் ஷார்ட்ல சொல்லலாம் பட் அவன் என்ன திங்க் பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது க்ளோஸ் அப்பில் வரும் சிந்தனை க்ளோஸ் அப்பில் செயல் மிட் ஷார்டில் எங்கே லாங் ஷாட் இது நீங்கள் தெளிவாக வச்சுருங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க இவ்வளோ தான் சிம்பிள் சினிமா சிம்பிளிஃபை பண்ணுறது தான் மேட்டர் இந்த மூணு நாளில் சினிமா சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் சொல்லக்கொடுக்குங்க இதோட காம்ப்ளிகேடனா லைஃப் காம்ப்ளிகேட் ஆகிடும் இதுக்கு நிறைய பேர் டெக் தீசஸ் எழுதுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க பட் நம்மளே பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா செய்கிறவங்க நமக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும் என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் நமக்கு தெரியணும் எதுக்கு ஒரு லென்ஸ் போடுறோம் நீ அங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் இப்போ இந்த எயிட்டி ஃபைவ் போட்டால் டப்னு நீ க்ளோஸ் அப்பு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் போட்டால் நீ க்ளோஸ் அப்பு இங்கே போட்டால் அது ஃபிஃப்டி ஒயிட் ஆங்கிள் போட்டால் எல்லாமே தெரியும் ஏன் அது போட்டு போட்டு எடுக்க ஆரம்பித்தா இந்த கேமரா டெண்டாக இருக்குது வந்து டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை எல்லா லென்ஸும் போட்டுட்டு தான் ஒருத்தன் ஃபைனலாக டிசைட் பண்ணுவோன்னு சொல்லுவோம் பட் உங்கள் மைண்டில் லென்ஸு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுக்கு நீங்கள் அடிக்கடி டெய்லி உங்ககிட்ட ஹெச்டிஎஸ்எல்ஆர் இருந்தால் மார்னிங்கில் நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களே அது மாதிரி உங்கள் கேமரா உங்கள் கையில் வச்சுக்கோ நீங்கள் பார்த்த உடனே இந்த ஷார்ட் இப்படி பாருங்கள் இங்க எப்படி கம்போஸ் பண்ணுறது தேர்ட்டி ஃபைவ் அட்டை வந்த உடனே ஷூபி ஆன் தேர்ட்டி ஃபைவ் கை அப்படியே வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கை வரணும் எல்லாமே சேர்ந்து வரணும் அது வரணுன்னா உங்கள் உள்ளே இருக்கிற ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டு உங்கள் கண்ணுக்கும் அந்த காம்பசிஷனுக்கு எப்போ வந்தாலும் காம்பசிஷன் ரெடி இருக்கணும் உனக்கு எனி டைம் ஈ ஷுட் ரெடி ஸோ காம்பசிஷன் சிந்திச்சு வர முடியாது அது உள்ளேருந்து வந்துட்டே இருக்கணும் அது வர்றதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது உனக்கு மனிஷா கோயரா வந்ததுக்கு தான் இல்லாட்டி ஐஸ்வர்யா ராய் அப்புறம் தான் காம்பசிஷன் வராது உனக்கு அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பூனை குட்டியும் கரெக்டு தான் யார் வந்தாலும் உனக்கு அது இம்பார்ட்டண்ட் அது ஒரு ஃபோனாக இருக்கலாம் அல்லாட்டி டீ கப்பாக இருக்கலாம் அல்லாட்டி அங்கே தொங்குகிற ஸ்பீக்கராக இருக்கலாம் எது இருந்தாலும் நம்ம கம்போஸ் பண்ணணும் அந்த காம்பசிஷன் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் பேலன்ஸ் காம்பசிஷனாக இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் நான் பேலன்ஸாக இருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த தேர்ட் ரூல் எல்லாம் எல்லோரும் சொல்லிட்டாங்க பட் நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ காம்பசிஷன் ஹேஸ் டு பி அண்டர் கண்ட்ரோல் அந்த காம்பசிஷனில் மெயின் டிசைடிங் ஃபேக்டர் என்ன நம்ம அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டில் எடுக்கிற க்ளோஸ் அப்ப நீ வைட் ஆங்கிள் எடுக்க போறியா நார்மலில் எடுக்க போகிறியா டெலியில் எடுக்க போறியா அது வச்சு நீ என்ன டெப்த்தோ ஃபீல் காமிக்க போகிறேன் என்ன பர்ஸ்பெக்டிவ் காமிக்க போகிறேன் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் இது வ வருது அண்ட் கரெக்டாக பண்ணியதுனால நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை சினிமாவோடய மெயின் மேட்டர் என்ன சொன்னால் புதுசாக இருக்கணும் தான் மேட்டர் கரெக்டாக பண்ணியா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் திட்ஸ் நோ யூஸ் புதுசாக இருக்கணும் சினிமா அதுக்கு தான் அவன் ஃப்ரைடே வந்து உன் படத்தை காமிக்கிறான் பார்க்குறான் நீ என்ன புதுசாக பண்ணுறேன் ஸோ எல்லோரும் பண்ணுற விஷயமே நீ பண்ணிட்டு இருந்தால் அதுக்காக போய் கேனலாக கோனலாக கேமரா வச்சாலும் ப பிரயோஜனம் இல்லை பிரயத்தனம் கண்டினியூஸாக இருக்கணும் கேட்ட பாட்டு அது பழைய பாட்டு மாதிரியே இருக்குன்னு சொன்னால் நீ அதை பாட்டை கவனிக்க மாட்டீங்க புதுவையாக இருக்கணும் ஆனால் உனக்கு புரியுற மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி தான் காம்போசிஷன் அழகாக இருக்கணும் ஆனால் வித்தியாசமாக இருக்கணும் ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஸ் மூவ்மெண்ட் ஸோ கேமரா சுட் இட் பி கவுண்டரா மூவ் பண்ணணுமா சேர்ந்து மூவ் பண்ணணுமா ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் சிக்கி அவன் பெரிய ஒரு மேதாவி ஆகிட்றான்னு சொன்ன குரு மாதிரி ஆகணும்னா ராக்ஸ் டு பிளாட் லைன் அப்பின் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டில் எல்லாம் ஷூட் பண்றீங்க ஃபைனலாக வரும்போது அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது கேமரா அப்படியே அவரை பார்த்து அழகாக அப்படியே மெச்சுவராக போகணும் ஸோ இந்த கேமரா மூவ்மெண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஸோ பிகினிங் ஹேண்டல் அவரோட ரெஸ்லெஸ்னஸ் துடிப்பு தெரிஞ்சுட்டு அவர் எப்படி டெவலப் ஆகிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி கமர்ஷியல் சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் என் பண்ணும்போதும் ஹீரோ ஒரே மாதிரி இருக்கார் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் கிடையாது ஒரு நல்ல படம் கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு கிராஃப் பிடிச்சா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்டில் ஒரு மேட்ரு வைக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் எல்லாமே ஹீரோஸ் லெஃப்ட் ரைட் வரும்போது வில்லன் ரைட் லெஃப்டில் வரும் அதே மாதிரி மூவ்மெண்ட் நீங்கள் கேமரா ஆர்டிஸ்ட் கூட மூவ் பண்ணலாம் இல்லாட்டி ஆர்டிஸ்ட்டுக்கு எகன்ஸ்டாக மூவ் பண்ணலாம் அப்போ உங்கள் ஃபீலிங் அதிகமாக இருக்கும் இது நீங்கள் ஹேண்டலில் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டெடி கேமரில் பண்ணலாம் இல்லாட்டி மொபைலில் பண்ணலாம் அல்லாட்டி நீங்கள் ட்ரோனில் பண்ணலாம் அல்லாட்டி ஜிம்மி ஜிப்பில் பண்ணலாம் அல்லாட்டி காமா பேன்தர்லேயும் பண்ணலாம் பட் த பாயிண்ட் இஸ் எதுக்காக மூவ் பண்ணுறீங்க ஏன் மூவ் பண்ணணும் கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் அமிர்தம் கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தித்திக்க ஆரம்பிக்கும் ஸோ எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாக் சொல்லியிருந்தார் மியூசிக்கோட மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் நோட் சைலன்ஸ் அதே மாதிரி மூமெண்ட் இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஷார்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கடை 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 மூவ் பண்ணியிருக்க பிளாக் ஒரு ஷார்ட்டு ஸ்டாட்டிக்காக வச்சா அது என்ன மேட்டர் முதல்ல எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ டோன்ட் திங்க் தட் மூமெண்ட் மட்டும் வச்சுருந்தால் யூல் பி ஓகே ஸ்டாட்டிக்காக வச்சுருந்தாலும் ஓகே அதோட பேலன்ஸ் தான் ஹவு டியூ பேலன்ஸ் பிட்வீன் ஒரு கேரக்டரோட துடிப்பு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கம் அதை நீங்கள் மூமெண்ட் வச்சு கேப்சர் பண்ணுறீங்க அதை நீங்கள் ட்ராலியில் கேப்சர் பண்ணுறீங்களா ஹேண்டலில் கேப்சர் பண்ணுறீங்களா ஸ்டெடி கேமில் கேப்சர் பண்ணுறீங்களா அதுக்கு எதிர்ப்பு வேணுமா அதோட சேர்ந்து போனோமா ஆனால் அந்த அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய ஆளானதுக்கப்புறம் கேமரா அவரை ஒபே பண்ணுற மாதிரி போகிறோமா அல்லாட்டி அவருக்கு எகென்ஸ்டாக போகிறோமா அவரை சின்னதாக காமிக்கிறோமா அல்லாட்டி அவரை பெருசாக காமிக்கிறோமா எல்லாமே மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ மூவ்மெண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கெட்டிங் தட் ஓவரால் ஃபீல் இன் த ஃபில் ஸோ ஐ ஹவ் ப்ரீஃப்லி லிஸ்டட் டியூ ஆல் திங்ஸ் அட் ஐ யூட்டிலைஸ் டு அச்சீவ் மூட் Now uh, you have to tell me what you understand and have any doubts, go ahead and ask.